தாசிக்கும் அருளிய ஸ்ரீ ராகவேந்திரர். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அற்புதமான அதிசயமான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம். இந்த அத்தியாயத்தில் நாம் காண போகும் நிகழ்ச்சியானது மற்ற நிகழ்ச்சிகளினின்றும் சற்றே மாறுபட்டது. ஸ்ரீ ராகவேந்திரர் யார் யாருக்கு எப்படி அனுகிரகிப்பார் என்பதை இதன் மூலம் நன்கு தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் அனைத்தையும் அறிந்து பல ஜென்மங்களையும் உணர்ந்தவர் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம். சூரபுரம் என்றொரு கிராமம், அந்த கிராமத்திலே தாசி ஒருவள் வாழ்ந்து வந்தாள். பல காலம் தாசி தொழில் நடத்தியமையால் அவளை குஷ்டரோகம் பற்றியது. நாளாக ஆக குஷ்டரோகம் அவளை வெகுவாக பீடித்தது. அந்த ஊரில் இருந்தோரெல்லாம் அவளை தூற்றினர். பொது இடங்களில் அவளை நடமாட அனுமதிக்க மறுத்தனர். நோயின் வேதனையும் மக்களின் துன்புறுத்தலும் அவளை நிலைகுலைய செய்தன. அவளும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாள். ஆனாலும் நீ இந்த ஊரில் இருந்தால் இந்த வியாதி மற்றவர்களுக்கெல்லாம் தொற்றிக்கொள்ளும், அதனால் உடனடியாக இங்கிருந்து காலி செய் என்று ஊர் மக்கள் நச்சரித்தனர். சில பேர் கண்டபடியும் ஏசினர். மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கலாகாது என்று முடிவெடுத்தாள். எங்கே செல்வது என்று யோசித்தாள். அவள் மனத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் நினைவு வந்தது. ஆறுதல் இல்லாதவர்களுக்கு அருமருந்தாய் விளங்கும் தலம் மந்திராலயம்தான் என்பதை உணர்ந்து உடம்பை நன்கு மூடியவாறு ஒரு போர்வையையும் போர்த்தி கொண்டு அந்த தாசி மந்திராலயத்திற்கு வந்தாள். யார் மீதும் பட்டு கொள்ளாமல் தனியாகவே சேவை செய்தாள். ஒரு நாள் அவள் கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி பச்சிலை மூலிகைகளை சொல்லி அதை அனுதினமும் காலையிலும் மாலையிலும் உட்கொள்ள வேண்டும் என்று பணித்தார். அதன்படி அந்த தாசியும் அவ்வாறே மூலிகைகளை உண்டு வர கொஞ்ச நாட்களில் அவளுக்கிருந்த குஷ்டரோகம் அடியோடு மறைந்து தாசியும் வஜ்ர தேகம் பெற்றாள். பிறவிக்கூருடன் கண் பார்வை பெற்றது போல தாசி மிக மிக மகிழ்ந்து நெகிழ்ந்தாள். தொடர்ந்து மந்திராலயத்திலேயே தங்கி ஸ்ரீ சுவாமிகளை சேவித்து வந்தாள். அவர்கள் தங்கியிருந்த அறையில் முதல் முதலாக மந்திராலயம் வந்தபோது போர்த்தி வந்த போர்வை ஒரு மூலையில் கிடந்தது. அந்த போர்வையை கண்டு அவளுக்கே அருவறுப்பு உண்டாயிற்று. அதை துவைப்பதற்கோ எடுத்து வெளியில் போடுவதற்கோ கூட மனமில்லை. ஆனால் தனது அறையில் அது இருப்பதை கூட அவள் வெறுத்தாள். அப்படி இருந்த உடம்பா இப்போது நன்றாக ஆகியிருக்கிறது என்று அவளுக்கே வியப்பாக இருந்தது. எப்படியும் அடுத்த நாள் காலையில் அந்த போர்வையை எடுத்து சென்று எங்கேனும் குழி தோண்டி ஆள் மாட்டமில்லாத இடத்தில் புதைத்து விட வேண்டும் என்று முடிவோடு படுக்கையில் சாய்ந்தாள். நள்ளிரவிற்கு பிறகு அந்த தாசி மீண்டும் கனவு கண்டாள். கனவினிலே மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திரரே காட்சியளித்து பேசினார். பெண்மணி, ரோகமெல்லாம் நீங்கியதா? உங்கள் அனுகிரகத்தால் நான் புத்துணர்வு பெற்றுள்ளேன். அதற்கு சன்மானமாக என்ன தருவாய்? தாங்கள் எதை கேட்டாலும் என்னால் அதை தர முடிந்தால் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன். நீ ஊரில் இருந்து வரும்போது எப்படி வந்தாய்? ஒரு போர்வையை போர்த்தியபடி. அந்த போர்வை இப்போது உன்னிடம் இருக்கிறதா? இருக்கிறது சுவாமி. விடிந்ததும் அதை அப்புறப்படுத்தி விடுகிறேன். என்னை மன்னியுங்கள் சுவாமி, எனக்கு அந்த போர்வை தான் வேண்டும். நானே அதை தொடுவதற்கு கூட கூசுகிறேன். அதுவா தங்களுக்கு வேண்டும்? வேண்டாம் சுவாமி, நல்ல பீதாம்பரம் வாங்கி தருகிறேனே. அந்த போர்வையை எனது பிருந்தாவனத்திற்கு சாற்ற வேண்டும். இதுதான் என் விருப்பம் என்று கூறி ஸ்ரீ சுவாமிகள் மறைந்தார். தாசிக்கு ஒன்றுமே புரியவில்லை. விடிந்ததும் துங்கபத்ராவில் குளித்துவிட்டு பிருந்தாவனத்தை அடைந்து அங்கிருந்த அர்ச்சகரிடம் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் ஸ்ரீ ராகவேந்திரர் காட்சி கொடுத்து கேட்டதையும் விளக்கினாள். இது என்ன அபச்சாரம்? இதை சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்தது? முதலில் இடத்தை காலி செய் என்று கடிந்துரைத்தார் அர்ச்சகர். தாசி வெறுமையுடன் தான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தாள். அன்று முழுவதும் ஏதும் உட்கொள்ளாமல் தன்னையே நொந்து கொண்டிருந்தாள். தனக்கு ஏற்பட்டது கனவா அல்லது கனவை போன்ற பிரமையா என்று அச்சப்பட்டாள். அன்று முழுவதும் குழம்பினாள். அடுத்த நாள் காலையில் துங்கபத்ராவில் ஸ்நானத்தை முடித்து கொண்டு பிருந்தாவனத்திற்கு வந்தாள். ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்துக் கொண்டு மந்திராலயத்தை விட்டு கிளம்பி விட வேண்டியதுதான். இனியும் இங்கிருந்தால் நமக்கு நல்லதல்ல. நேற்று அர்ச்சகரிடம் கூறியது தவறா? ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றியே நினைத்து கொண்டிருந்தமையால் அவரே கனவில் வந்ததை போல் தோன்றியதா? இடத்தை விட்டு காலி செய் என்று அர்ச்சகர் கூறினாரே, அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இன்றைக்கே ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் என்று சிந்தித்தவாறே ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க வரிசையில் நின்றார்.
பிரசாதத்தை கொடுக்கும்போது அர்ச்சகரின் கண்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. யாரையோ அவர் எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருந்தார். தாசியை கண்டதும் அவர் முகம் மலர்ந்தது. அவரின் அருகே தாசி வந்ததும் அர்ச்சகர் எழுந்தும் நின்றார். மங்கள ஆர்த்தி செய்து பிரசாதம் கொடுத்தார். நேற்று எரிந்து விழுந்த அர்ச்சகரா இன்று இவ்வளவு பவ்யமாக நடந்து கொள்கிறார் என்று தாசிக்கு வெகு ஆச்சரியமாக இருந்தது. அர்ச்சகர் தாசியிடம் அடக்கமான குரலில், அம்மணி, நீங்கள் கூறியது உண்மைதான். உங்களை நான் நேற்று அவமானப்படுத்திவிட்டேன். தவறாக எண்ணாதீர்கள் என்றார். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? தாசி கண் கலங்கினாள். நேற்றிரவு என் கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றினார். உங்களிடம் இருக்கும் போர்வையை வாங்கி தமக்கு சாற்றுமாறு கட்டளையிட்டார். அதனால்தான் காலையில் இருந்தே உங்களை எதிர்நோக்கி காத்திருந்தேன் என்றதும் தாசிக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை அளவிடவே முடியவில்லை. சன்னிதானத்திலேயே விக்கி விக்கி அழுதாள். பின்னர் போர்வையை எடுத்துக்கொண்டு அர்ச்சகருடன் துங்கபத்ராவிற்கு சென்று அதை கசக்கி துவைத்து வைத்தாள். அதன் மேல் ஜலத்தை புரோக்ஷணம் செய்து அந்த போர்வையை எடுத்து சென்று ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு சாற்றி ஆர்த்தி செய்தார் அர்ச்சகர். தாசியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அலைமோதி நின்றது. இந்த நிகழ்ச்சியை படிக்கும்போது, இது என்ன ஸ்ரீ சுவாமிகளின் அற்புத மகிமைகளிலே இந்த தாசியின் சம்பவம் ஒரு கருப்பு புள்ளியை போல இருக்கிறதே என்று ஒரு சிலர் நினைக்கக்கூடும். சாதாரணமாக உபன்யாசகர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறுவதே இல்லை. இப்படி இது ஒதுக்கப்படுவதற்கு காரணம் இதற்கான போதிய ஆதாரம் இல்லாமைதான் என்று ஒன்றும் சொல்லிவிட முடியாது. இது நிகழ்ந்த சம காலத்திலேயே இது குறித்த செய்தியானது மாத்வ மித்ரன் என்ற பத்திரிகையில் விபரமாக வெளியாகியுள்ளது. அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சியினை யாரும் அவ்வளவு சிறப்பித்து கூறுவதில்லையே. ஏன்? படிப்பதற்கே ஒரு மாதிரியாக இருக்கிறதே என்பதாலா? அப்படி நினைத்தால் அது தவறு. மற்ற சம்பவங்களைப் போல இதுவும் என்று எனது மனதுக்கு பிடித்த மிகச்சிறந்த சம்பவமாகும். அதற்கான காரணங்களை சொல்கிறேன். அப்போது புரியும் இது எவ்வளவு உயர்ந்ததென்று. சென்ற ஜென்மத்திற்கும் இந்த ஜென்மத்திற்கும் தொடர்ச்சி உண்டு என்றும், சென்ற ஜென்மத்தின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்து வாழ்க்கையில் பலன்களை தருகிறேன் என்று கீதையிலே கண்ணன் சொல்வதற்கொப்பவே இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்துள்ளது. ஒரு குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்ட தாசியின் போர்வையை ஸ்ரீ சுவாமிகள் தானே முன்வந்து ஏற்றுக்கொண்டார் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டால் கொஞ்சம் அருவறுப்பாகத்தான் தெரியும். ஆனால் எதற்காக அப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை அறிவதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையும் புலப்படும். இந்த ஜென்மத்திலே தாசியாக பிறந்தவள் சென்ற ஜென்மத்திலே சிறந்த பக்த சிரோன்மணியாக விளங்கியிருக்கலாம். அதன் பலனாக அவள் தாசியாக இருந்த போதிலும் அவளின் போர்வையை தானே வேண்டி சாற்றிக்கொண்டார் சுவாமிகள். போன ஜென்மத்திலே சிறந்த பிறப்பாக இருந்திருந்தால் இந்த பிறப்பிலும் நல்லவளாகத்தானே பிறப்பெடுத்திருக்க வேண்டும். புண்ணியத்திற்கு பலன் மோசமான பிறவியா, அதற்கு பின் கடைசி காலத்தில் அனுகிரகமா என்று கேட்க தோன்றுகிறதல்லவா? இந்த இடத்திலும் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதாவது, சென்ற ஜென்மத்தில் தாசியானவள் நல்லவளாக இருந்திருக்கிறாள், இல்லாவிட்டால் ஸ்ரீ சுவாமிகளின் இவ்வளவு பெரிய அனுகிரகம் கிடைக்காதுதான். ஆனால் சென்ற ஜென்மத்தின் ஆரம்ப காலங்களில் அவள் மிகவும் மோசமானவளாக, கெடுதல் செய்பவளாக இருந்திருக்க வேண்டும். அதன் பின்னர் கடைசி காலங்களில் பக்த சிரோன்மணியாக இருந்து இடையில் கூட அந்நட்பு ஏற்பட்டு வழிமாறி போயிருக்கலாம். எது எப்படியோ, சென்ற ஜென்மத்தில் தாசியானவள் மிகவும் நல்லவளாகவும் கெட்டவளாகவும் இருந்திருக்கிறாள். பகவான் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்தே பலன் தருவார் என்பதால் அவளின் இழிச்செயல்களுக்கு பலனாக முதலில் தாசியாக பிறந்து எல்லோரிடமும் துன்புற்று எல்லோராலும் வெறுக்கப்பட்டு கடைசியில் கடவுளே கதி என்று மந்திராலயம் வந்ததும் அவள் சென்ற ஜென்மாவில் செய்திருக்கும் நல்ல பலன்களுக்கு ஏற்ப தாசியின் குஷ்டரோகத்தை நிவர்த்தி செய்ததோடல்லாமல் அவளின் அருவறுப்பான போர்வையையும் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு இருமுறை கனவினில் காட்சியும் கொடுத்து கடாட்சித்திருக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். தாசிக்கும் அருளிய ஸ்ரீ ராகவேந்திரர் என்று இந்த கட்டுரைக்கு பெயர் வைக்கும் போதே வெகு ஜாக்கிரதையாக வைத்தேன். யாராக இருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் முன்னால் எல்லாம் ஒன்றுதான். பரம பக்தனாக இருந்தாலும் பாழும் தாசியாக இருந்தாலும் ஸ்ரீ சுவாமிகளிடம் நின்று வேண்டிக் கொள்ளும் போது அவர் அனைவரையுமே சரிசமமாகவே பாவித்தே அருள் புரிந்து வந்திருக்கிறார். தன்னிடம் வேண்டிக் கொள்வது யார் என்பது பற்றி அவருக்கு கவலை இல்லை. வேண்டிக் கொள்பவரின் வேண்டுதல் என்ன, அதற்கு தாம் எந்த வகையில் அருள் பாலிக்க இயலும் என்பதைத்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் மேற்கொள்கிறார்.
சில வாசகர்கள் இந்த அத்தியாயத்தை படித்துவிட்டு இதை தங்கள் நூலிலிருந்து நீக்கிவிடலாமே என்று எழுதியிருக்கின்றனர். சிலர் இந்த அத்தியாயத்தில் தாங்கள் விளக்கியுள்ள விதம் மிகவும் அருமையாக உள்ளது என்று வியந்து எழுதியுள்ளார்கள். தாசிக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அருளிய விதத்திற்கு அளித்துள்ள விளக்கம் என்னுடைய அனுமானம். இதை போன்ற வேறு பல சிந்தனைகளையும் இந்த அத்தியாயத்தை குறித்து பல வாசகர்கள் தமது கருத்துக்களை எழுதியுள்ளனர். வளசரவாக்கத்தில் உள்ள ஒரு ராகவேந்திர பக்தை கீழ்கண்டவாறு தனது கருத்தை எழுதியிருக்கிறார். அதை அப்படியே இங்கே தருகிறேன். என்னுடைய கண்ணோட்டத்தில் இறைவனும் சரி, இறைவனுடைய மெய்யடியார்களும் சரி, பக்தர்களை ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். அவர்கள் பக்தர்களுடைய ஆத்மாவை பார்க்கிறார்கள், அவர்களின் ஆழமான நம்பிக்கையை பார்க்கிறார்கள். இறைவன் சன்னிதானத்தில் ஜாதி மத இன வேறுபாடுகள் இல்லை. அவருக்கு தாசியும் பக்தனும் ஒன்றே. தாசி தன் உடலால் செய்த வினைகளுக்கு அதற்கான பலனை உடலில் வியாதியாக பெற்றாள். மனதால் இறைவனை முழு நம்பிக்கையோடு வேண்டிய போது இறை அருளால் ரோகம் நீங்க பெற்றாள். அவள் வியாதியை மறைக்க போர்த்தி வந்த போர்வையை ஸ்ரீ ராகவேந்திரர் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அது மாதிரி வியாதி வந்ததற்கான அறிகுறியே அவளுக்கு தேவையில்லை. இனி அவளுக்கு வியாதியே இல்லை என்று உணர்த்த அவளுடைய பாபங்களை தான் ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தார் என்பது என் அபிப்பிராயம் என்று அந்த வாசகி எழுதியுள்ளார். இதை போன்றே இன்னும் பலரும் எழுதியுள்ளனர். ஒவ்வொருவருடைய சிந்தனையும் அனுமானமும் நன்கே உள்ளது. எல்லாவற்றையும் என்னால் பிரசுரிக்க இயலவில்லை. அனைவருக்கும் என் நன்றி உரித்தாகுக. இனி நாம் நூலுக்கு வருவோமா? நமது செயல்கள் அனைத்தையும் நாம் நல்லவைகளாக அமையுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் தீய செயல் யாருக்கு தெரிய போகிறது என்ற எண்ணமே இருத்தலாகாது. நாம் மனத்தால் என்னும் தீய நினைவினை கூட தெய்வம் பதிவு செய்து வைத்துக் கொள்ளும். அதற்கொப்பவே பலன்களும் இந்த ஜென்மாவிலோ அடுத்த ஜென்மாவிலுமோ நம்மை வந்தடையும். உண்மையான பக்தியுடன் நாம் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்று குரல் கொடுத்தாலும் போதும், ஸ்ரீ சுவாமிகள் ஓடோடி வந்து நம்மை காத்தருள்வார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். இங்கிருந்து அமெரிக்காவிற்கு சென்ற ஒருவர் அங்கிருந்து குரல் கொடுத்ததும் அவருக்கு நிகழ்ந்த புல்லரிக்கும் நிகழ்ச்சிக்கு செல்வோமா?